ஸோ ஹாய் கைஸ் நான் உங்கள் நிதிலன் தண்டபாணி. சென்னைக்கு வந்து மரணத்திற்கு பெண் மனிதர் நிலை. ஸோ அந்த நூலினுடைய 9வது பாகத்தை பார்க்க போகிறோம். அதாவது நேற்று அந்த பாகத்தினுடைய அப்படியே தொடர்ச்சி தான் இன்றைக்கி பார்க்கக்கூடியது. இன்றைக்கி வீடியோவில் என்னென்னலாம்னா, ஒரு தனி மனிதர் தன்னுடைய வாழ்க்கையில் எதேச்சியாக அந்த சூக்கு மூடல் பயணம் செய்யும்பொழுது, ஆஸ்ட்ரல் ட்ராவல் பண்ணும்பொழுது அது என்னடா அது அப்படிங்கிறத பார்த்துட்டு ஒரு ஆராய்ச்சியின்பால் அதை தொடர்ந்து ஆராய்ச்சி செய்கிறார். அதை மறுபடியும் அதை வந்து இவராகவே எதேச்சியாக நடந்து இவராகவே இன்டியூஸ் பண்ணி பார்க்குறார். அதில் வெற்றியும் அடைகிறார். அதை வச்சு அவர் நிறைய அற்புதங்களும் நிறைய மக்களுக்கு உதவிகளும் வந்து அவர் செஞ்சுருந்திருக்கார். இந்த பேய் வீடு அப்படின்லாம் சொல்லுவோம் தெரியுங்களா, திடீர்னு இருந்தாப்பில் பாத்திரம் பறக்கும், கதவு இது ஜன்னல்லாம் படப்படான்னு அடிக்கும், நம்மளை புதுசு தள்ளி விடுற மாதிரி இருக்கும், இந்த மாதிரி அனுபவங்கள்லாம் இருக்கும்ல. அப்படி ஒரு அனுபவம் இவருக்கு வர, உண்மையாலுமே அந்த வீடு வந்து அந்த ஆன்மாக்கள்னால் பாதிக்கப்படுது அப்படின்னு சொன்னால் அதற்குண்டான காரணம் என்ன அப்படிங்கிறதையும் இதில் விளக்கி சொல்லியிருக்கார். ஸோ இந்த செய்திகள் எல்லாம் தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னு சொன்னால் ஒரு லைக்கை போட்டுவிடுங்க. ரைட், நேற்று வீடியோவில் நான் நேற்று கமெண்ட்ஸ் எல்லாம் அந்த Q&A-க்காக எடுத்துகிட்டு இருக்கும்பொழுது பார்த்தேன். அந்த 19 நிமிஷம் 19 செகண்ட் சம்திங் அரவுண்ட் தட் வந்து என்னோடய ஃபேஸ் வந்து இப்படி 2 செகண்ட் இப்படி மாறி போகிற மாதிரி இருக்கும். அது ஒன்றும் இல்லைங்க, ஒரு ஃப்ரேம்லேருந்து அடுத்த ஃப்ரேம் போகுது. அது போகும்பொழுது நடுவில் அந்த டிரான்சிஷன் எஃபெக்ட் ஆட் ஆகிருந்துருக்கு, அதனால அந்த மாதிரி தெரிஞ்சிருக்கு. நான் உள்ளே போய் பார்த்தேன், அந்த டிரான்சிஷன் எஃபெக்டை ரிமூவ் பண்ணிவிட்டு இது பண்ணும்பொழுது அது நார்மலாக தான் இருந்தது. ஸோ ஆமான விஷயமா அப்படியெல்லாம் ஒன்றும் நடக்கலை, அது சாஃப்ட்வேரில் அந்த எடிட்டிங்கில் நடந்த ஒரு விஷயம் தான். சரிங்களா, ரைட். ஸோ இன்றைக்கி பார்க்கக்கூடிய அந்த ஒரு விஷயம், இந்த ஒரு ஒரு நியூசிலாண்டுக்காரரோ ஆஸ்திரேலியாக்காரரான்னு தெரியல, ஏன்னா அந்த 2 கண்ட்ரி தான் மாறி மாறி வந்துக்கிட்டே இருக்குது. இவர் ஒரு பாஸ்டருங்க. ஸோ அந்த கிறிஸ்தவ தேவாலயத்தில் அந்த பாஸ்டர் இருப்பாங்க பார்த்தீங்களா, நிறைய பிரசங்கம் எல்லாம் பண்ணுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி ஒருத்தர் ஜே மார்க்லவுட் கிரெக் அப்படின்னு சொல்லக்கூடியவர். ஸோ இந்த நிகழ்வுகள்லாம் நடந்து ஏறத்தாழ 170 வருஷங்களாக ஆச்சு. ஸோ அந்த நிகழ்வுகள் நடந்த காலத்தில் இது வந்து இந்த சூக்குமுடல்ங்கிறது உண்மையாலுமே இருக்குது, இந்த மாதிரி பயணங்கள்லாம் செய்ய முடியும் அப்படிங்கிறது அந்த கிரெக் அவர் வந்து குறிப்புகள் எழுதி வச்சதை மக்களுக்கு பயன்படும் அப்படிங்கிறதுக்காக மறைமலையடிகள் நமக்காக இதை எடுத்து அவருடைய நூலில் தொகுத்து கொடுத்துருக்கார். இந்த கிரெக் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இவர் ஒரு பாஸ்டர்னு பார்த்துட்டோம் இல்லையா, அவர் தன்னுடைய மாணவர்களுக்கு இந்த மாதிரி சூக்குமுடல் பயணம் வந்து உண்மையாலுமே நானும் இது பண்ணணும் ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்கும்பொழுது அவர் சொல்லித்தரக்கூடிய ஒரே விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், ஃபோக்கஸ் தான், கம்ப்ளீட்டாக ஃபோக்கஸ். உன்னுடைய மைண்ட் வந்து ஒரு நிலைப்பாடோடு இருக்கணும், எந்த விதமான எண்ணங்களும் இல்லாமல் இருக்கணும், பாடி வந்து கம்ப்ளீட்டாக ரிலாக்ஸ்டாக இருக்கணும். இந்த மாதிரி இருந்தேன் அப்படின்னு சொன்னால் கண்டினியூஸ் ப்ராக்டிஸ்லேயே உன்னுடைய ஃபோக்கஸும் பாடி வந்து கம்ப்ளீட்டாக ரிலாக்ஸ்டாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேட்டில் நீ இருக்கே அப்படின்னு சொன்னாலே உன்னுடைய இந்த தூள உடல் விட்டு அந்த சூக்கு உடல் தானாகவே வெளியே வரும். இந்த அனுபவம் வந்து தாராளமாக எல்லாருக்குமே வாய்க்கும், எல்லாருனாலையும் பண்ண முடியும் அப்படிங்கிறாரு. ஒரு சிலருக்கு இயற்கையாகவே வந்து அந்த அனுபவம் அப்படிங்கிறது கிடைக்கும், ஒரு சிலருக்கு வந்து பயிற்சியின் மூலமாகவும் தாராளமாக அவர்களால் கொண்டு வரலாம். ஸோ கீ இதுதான், கீ அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து கீ ஒன்றே ஒன்று, ஃபோக்கஸ் கான்சென்ட்ரேஷன். ஸோ மைண்ட் வந்து எந்த இடத்துலையும் அலைபாயாமல் இருக்கணும், இதுதான் முக்கியமான ஒரு விஷயம். என்ன பண்ணுங்கன்னா, இப்போ ஒரு ரூமில் இருக்கீங்கன்னா நீங்கள் போகாமையே அடுத்த ரூம் உங்களால் பார்க்க முடியுதான்னு பாருங்கள், இல்லை உங்களையவே நீங்களே பார்க்க முடியுதான்னு பாருங்கள். இதெல்லாம் ஃபோக்கஸ் தான். அப்போ நம்மளை விட்டு இப்படி வெளியே வந்து நம்மளை பார்க்குற மாதிரி, ஏன்னா இவருடைய வாழ்க்கையில் அதுதான் நடந்திருக்கு. ஒரு நாள் அப்படி நாற்காலியில் உட்காந்துட்டு இருந்திருக்காரு, அப்படியே தன்னை மை மறந்து அப்படியே உட்காந்துட்டு இருக்கும்பொழுது திடீர்னு இருந்திருந்தாப்பில் அவர் உடல் விட்டு தானே தன் உடல் விட்டு இப்படி வெளியே வந்த மாதிரி பார்த்துருந்துருக்கார். இவர் நாற்காலியில் உட்காந்துட்டு இருந்ததை தானே இன்னொரு இடத்துல இருந்து இவர் அப்படி பார்த்துருந்துருக்கார். விருக்குன்னு டக்குன்னு பயந்தோடன, இது என்னடா இது நானே என்னமே பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி டக்குன்னு ஒரு மாதிரி விருக்குன்னு பயந்தோடனே அந்த வெளியில் இருந்த அந்த உடல் இருக்குது பார்த்தீங்களா, அது என்னதான் அந்த உடல் வெளியிருந்தாலும் அதை ஒரு கனெக்ஷன் இருந்த மாதிரி ஒரு ஃபீல் பண்ணியிருந்திருக்கார். சில்வர் கார்டுன்னு சொல்கிறோம் இல்லைங்களா, வெள்ளி ஏழை. ஸோ அது இருக்கிற மாதிரி அவர் ஃபீல் பண்ணியிருந்திருக்கார். அந்த விருக்குனான உடனே அந்த வெளியில் இருந்த உடல் வந்து இவர் உடலுக்கு உள்ளே புகுந்து உள்ளே போகிறதையும் அவர் வந்து உணர்ந்திருக்கார். அப்போ இது புதுசாக இருந்த ஒரு அனுபவமாக இருக்கே, இது என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி அவர் வந்து தொடர்ந்து அந்த பயிற்சிகளும் அதில் ஆராய்ச்சிகளும் எடுக்கும் பொழுது அவருக்கு இந்த ஆஸ்ட்ரல் ப்ரொஜெக்ஷன் அப்படிங்கிறது தானாகவே வாய்க்கப்படுது. இந்த முதல் அனுபவம் அவருக்கு எங்கே நடந்திருக்கு அப்படின்னு சொன்னால், ஆஸ்திரேலியாவில் சிட்னி அந்த இடத்துல தான் வந்து அவருக்கு நடந்திருந்திருக்கு. அப்போது இவருடைய வழக்கம் என்ன, ஸோ சர்ச்சில் வந்து இந்த ப்ரீச் பண்ணுறது, பிரசங்கம் பண்ணுறது தான் இவருடைய வேலை. அப்போ அந்த பிரசங்கம் பண்ண ஒரு கட்டத்தில் எப்படி ஆகுமா, அவர் தன்னை மறந்த நிலையில் வந்து அப்படியே பிரசங்கம் பண்ணிகிட்டே இருப்பாராம். இந்த மாதிரி பிரசங்கங்கள் பண்ணும் பொழுது தான் தன்னுடைய உடல் விட்டு வெளியே நிற்கவும் வேறு ஒரு ஆன்மா தன்னுடைய உடலை எடுத்துக்கொண்டு அந்த ஆன்மா வந்து தன்னை மறந்த நிலையில் அந்த பிரசங்கங்கள் பண்ணக்கூடியது சராசரியாக அவருடைய வாழ்க்கையில் அவர் பார்க்கக்கூடியது அப்படின்னு சொல்கிறார். எப்போ இந்த முதல் அனுபவம் நடந்ததற்கு பிறகு தன்னை மறந்த நிலையில் அந்த பிரசங்கம் பண்ணும்பொழுது, நார்மலாக பேசிகிட்டு இருக்கும்பொழுது ஓகே,
அந்த பிரசங்கம் ஸ்டார்ட் பண்ணி இப்படி போக 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 தன்னை மறந்த நிலையில் போகும்பொழுது தன்னை விட்டு தானே வெளியே வந்து நின்றுட்டுருக்கவும் வேறொரு ஆன்மா இவர் உடலை பற்றி அந்த ஆன்மா தான் இந்த நல்ல விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்லும் அப்படிங்கிறது சராசரியாக பார்க்கக்கூடிய அந்த ஒரு விஷயம் அப்படிங்கிறார். அப்படி வந்து நியூசிலாண்டில் இவர் ஒரு தடவை நியூசிலாண்டில் இவர் ஒரு தடவை இருக்கும்பொழுது அதே சிட்னியில் தான் சிட்னியில் இருந்துட்டு இந்த மாதிரி பிரசங்கத்தில் ஈடுபட்டு இருக்கும்பொழுது ரொம்ப அந்த ஒரு ஈடுபாடோடு பேசிகிட்டு இருக்காரு. ஒரு மணி நேரம் தன்னுடைய சுயநினைவை இழந்துட்டாராம் முழுசாக. அப்போ அந்த ஒரு மணி நேரம் சுயநினைவை இழந்துட்டு தான் திருப்பி வந்து வரும்பொழுது அங்கே முன்னாடி உட்காந்துட்டு இருக்கவங்கள்ட்ட அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு சொன்னால், நான் நியூசிலாண்டில் இருக்கக்கூடிய கிரைஸ்ட் சர்ச், ஸோ அந்த இடத்துக்கு நான் போயிட்டு வந்தேன். அங்கே போயிட்டு வந்தேன்னா அங்கே நான் அந்த சர்ச்சுக்கு போனேன், அங்கே நடந்தது எல்லாத்தையும் நான் பார்த்துட்டு வந்தேன் அப்படின்னு ஒன்று. ஆப்போசிட்டில் இருக்கவங்க சும்மா அப்படி சிரிச்சுக்கிட்டு, அப்படியா என்ன பார்த்தீங்க, யார் நம்ப போகிறா, கண்டிப்பாக யாரும் நம்ப போகிறது இல்லை, ஆஸ்திரேலியாவிலேருந்து நியூசிலாண்டுக்கு இங்கே நின்றுட்டு இருந்தால் எப்படி போயிட்டு வர முடியும், ஸோ கற்பனையாக இருக்கும் தானே ஆப்வியஸ்லி நினைப்பாங்க. ஸோ அங்கே என்ன யாரை பார்த்தீங்க அப்படின்னு ஒன்று, இங்கே யாரையும் பார்க்கல, மேடை மேலே நான் இருக்கிற மாதிரி பார்த்தேன், மேடை மேலே யாரும் இல்லை, கீழே வந்து ஒரு ரெண்டு மூணு பேர் நின்றுட்டு இருந்தாங்க அவ்வளோதான், மேடை மேலே யாரும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு விட்டுட்டாராம். ரெண்டு வாரம் கழித்து இவருக்கு வந்து ஒரு இரண்டு கடிதங்கள் வருது. என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், நீங்கள் வந்து அன்றைய மாலை வேளையில், அன்றைக்கு மாலை வேளை தான் வந்து ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி இந்த பிரசங்கம் அப்படிங்கிறது நடந்துருந்துருக்கு, அன்றைக்கு மாலை வேளையில் நீங்கள் வந்து நியூசிலாந்து கிரைஸ்ட் சர்ச்சில் அந்த மேடை மேலே நீங்கள் நின்றுட்டு இருந்தது தான் நாங்கள் பார்த்தோம் அப்படின்னு சொல்லிவிட்டு, நீங்கள் இங்கே வந்திருந்தீங்களா, நாங்கள் உங்களை பார்த்தோமே அப்படின்னு ரெண்டு பேர் வந்து லெட்டர் போட, அங்கே ரெண்டு பேர்த்து கூட அப்படி பேசி ஒரு கம்யூனிகேஷன் இது பண்ணும்பொழுது அவங்க வந்து இந்த சைக்காலஜி ஸ்டூடெண்ட்ஸு. அப்போ இவரை நாடி அவர்கள் இங்கே ஆஸ்திரேலியா வர இவங்க வந்து இந்த மாதிரி நான் ஆஸ்ட்ரல் ட்ராவல் தான் இது பண்ணுறேன் அப்படிங்கும்பொழுது, ஸோ அவங்க ஆல்ரெடி டாக்டர்ஸ் அந்த சயின்டிஸ்ட் ரிசர்ச்சில் இருக்கக்கூடிய ஆட்கள், இவர் கூட சேர்ந்து இந்த மனோ தத்துவ வழியில் வந்து இந்த மாதிரிலாம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி அவங்களும் அதை வந்து அந்த ஒரு லெவல் அட்டைன் ஆனது எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம். நம்பாத ஆட்கள் இருந்தாலும் எனக்கு அதை பற்றி பரவாயில்ல, அதை நம்பி வந்தது மட்டும் இல்லாமல் தானே அது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடிஞ்சுது அப்படின்னு சொன்னால் அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஓகே, அப்போ நான் பொய் சொல்லலை அப்படிங்கிறது வந்து இதிலிருந்து உண்மையாக வந்து தெரிஞ்சிருச்சு அப்படிங்கிறார். அப்போது வேற ஒரு காலகட்டத்தில் அந்த நியூசிலாண்டில் இருக்கக்கூடிய கிரைஸ்ட் சர்ச்சுக்கே போய் அவர் பிரசங்கம் பண்ணிகிட்டு இருக்கும் பொழுது பேசிகிட்டு இருக்க அவர் மனசில் ஒரு எண்ணமாக, தன்னுடைய மனைவி வந்து எங்கே வெலிங்டன் அங்கே அப்படின்னு ஒரு ஊர்லேருந்து இங்கே வந்துட்டுருக்காங்க, யார் இவர் இருக்கக்கூடிய இடத்துக்கு வந்துக்கிட்டு இருக்காங்க கப்பலில், நமக்கு தான் இந்த ஆஸ்ட்ரல் ட்ராவல் பண்ண முடியுதுல்ல, அவங்கள நம்ம போய் ஒரு தடவை பார்த்துட்டு வந்தால் என்ன அப்படின்னு சொல்லி ஒரு யோசனை. அப்போ அன்றைக்கி பிரசங்கமெல்லாம் முடிச்சுட்டு அன்றைக்கி ராத்திரி வீட்டுக்கு போய் படுத்துடுறார். படுத்துட்டு தான் வந்து தன்னுடைய மனைவியை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு சிந்தனையோடு அப்படி படுக்கிறார். ஒரு சில நிமிடங்களுக்குள்ளாகவே தன்னுடைய உடல் விட்டு அவர் போகிறத அவருக்கு வந்து நல்லாவே தெரியுது. அப்போ அந்த மனைவியும் தன்னுடைய பிள்ளைகளும் வந்து அந்த கப்பலில் வந்துட்டு இருக்கிறத பார்க்குறார். மேலேருந்து அப்படி பார்க்குறாரு, அந்த கப்பலுக்குள்ளே போய் அவர்கள் தங்கியிருக்கக்கூடிய அறைக்குள்ளே போகிறாரு. போகும்பொழுது அங்கே அவர்களுக்கு இரண்டு பசங்க, அந்த ரெண்டாவது பையன் சொல்கிறானா, அம்மா அங்கே பாரு அப்பா வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு, தன்னுடைய அவருடைய மனைவியுமே வந்து இவர் அவங்க கூடவே இருந்ததாகவே தான் வந்து அவங்க உணர்வும் செஞ்சுருந்துருக்காங்க. அடுத்த நாள் காலையில் வந்து லிட்டில்டன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அந்த இடத்துக்கு துறைமுகத்திற்கு வந்து அந்த படகு வந்துடுது. வந்தோடனே தன்னுடைய மனைவியும் பிள்ளைகளையும் வரவேற்கிறக்க ஒரு போகிறார். அவங்க கூட ஒரு சில நிமிஷங்கள் பேசிட்டு கொஞ்சம் இங்கே இருங்க வரேன் அப்படின்னு சொல்லி அந்த படகுக்குள்ளே போய் தான் ராத்திரி பார்த்தது உண்மையான இவர் இது பண்ணிக்கணும்ல, உள்ளே போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய அந்த வேலை செய்யக்கூடிய அந்த பெண்ணுக்கிட்ட, இந்த கிரெக்னு ஒருத்தர் இருந்தார்ல அவருடைய மனைவியும் பசங்களும் வந்து இந்த அறையில் தான் தங்கியிருந்தாங்களா அப்படின்னா, ஆமாம் அப்படின்னு சொல்ல அந்த அறையை திறந்து பார்க்கும்பொழுது முந்தின நாள் ராத்திரி அவர் என்னென்னலாம் அந்த அறை இப்படி தான் இருக்கும்னு காட்சிகள் கண்டாரோ அதே காட்சிகள் தான் அங்கே இருந்திருக்கு. ஸோ அவர் பார்த்த பொருட்கள்லேருந்து அறையினுடைய அமைப்பிலிருந்து அவர்கள் படுத்திருந்த விதத்திலேருந்து எல்லாமே அவர் எப்படி பார்த்தாரோ அதே மாதிரி தான் அவருக்கு வந்து இருந்திருக்கு. ஸோ இதெல்லாம் அவருக்கு அவரே வச்சுக்கிட்ட ஒரு டெஸ்ட்டு, அப்போ இதெல்லாமே உண்மைதான் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆணித்தனமாக அவர் இது பண்ணும்பொழுது, ஸோ நம்ம சொல்லக்கூடியது நமக்கே நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும்போது நம்ம இன்னும் ஆணித்தனமாக இருக்கும்போது நம்ம இன்னும் அழுத்தமாக நாலு பேர்த்துக்கு சொல்லித்தர முடியும்ல. ஸோ அவரே தனக்கே வச்ச டெஸ்ட்டில் எல்லாத்துலேயும் பாஸ் ஆகிறார். இப்படி இருக்கும்பொழுது தனக்கு ஒரு மாணவர் குழாம், ஸோ இவரை நம்பி வந்து ஒரு குரூப் இருக்குது. அப்படி அந்த குரூப்புக்கு வந்து இவங்க நிறைய சொல்லித்தராங்க. இவர் இவருக்குன்னு ஒரு வழிங்க சாமி கும்பிடணும், ஸோ ஒரு சில மந்திர வார்த்தைகள் சொல்லணும். ஸோ சாமியை கும்பிடும்பொழுது நம்ம அப்படி கம்ப்ளீட்டாக அதில் லயிச்சு போயிருக்கும்பொழுது இந்த மாதிரி ஆஸ்ட்ரல் ட்ராவல்லாம் வரும், ஸோ ஃபோக்கஸ் தான் உனக்கு கீ அப்படிங்கிறது சொல்லி தந்துட்டு இருக்கும்பொழுது அந்த மாணவர்கள் கூட்டத்தில் இருக்கக்கூடிய ஒருத்தர், ஒரு ஆண், அவர் என்ன சொல்கிறேன்னா, என்னுடைய மனைவியும் வந்து இதை நம்பி இங்கே வரணும் அப்படின்னு நான் விருப்பப்படுறேன், ஆனால் எங்களுடைய மகன் வந்து சவுத் ஆஃப்ரிக்காவில் இந்த போயர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வார்னு ஒன்று நடந்துருக்குங்க,
அந்த போரில் பங்கெடுக்கிறதுக்காக போனால் அவன் என்னன்னா என்ன எப்படி இருக்கான்னே தெரியல, எந்த தகவலுமே தெரியல. அதனால் எங்களுக்கு ரொம்ப மன வருத்தமாக இருக்குது. நீங்கள் எங்களுக்கு இதை கொஞ்சம் கண்டுபிடிச்சி சொன்னீங்க அப்படின்னு சொன்னால், என்னுடைய மனைவிட்ட அதை சொன்னேன்னா அவளும் நம்பி இதை வந்து வருவதற்கு கொஞ்சம் எதுவாக இருக்கும்ல அப்படின்னு சொன்னேன்னா, ஓகே டன் பண்ணிடலாம் அப்படின்ட்டு எல்லோரும் ஒரு வட்டமாக உட்காந்து கை கோர்த்து இப்படி உட்காந்துட்டு அமைதியை இப்படி உட்காந்துட்டு இருக்காங்க. ஒரு சில நிமிடங்களில் இவனுடைய உடல் விட்டு அந்த ஆன்மா வெளியே வருது. இதில் என்ன பியூட்டினா, அங்கே சுற்றி இருக்கக்கூடிய அனைவருமே பார்க்கவே இந்த விஷயங்கள்லாம் நடக்குது. இவர் ஆன்மா இல்லாமல் வேறு ஒரு ஆன்மா இந்த சுற்றி இருக்கவங்ககிட்ட ஒரு வார்த்தை பேசுகிறாங்களா என்ன அப்படின்னு சொன்னால், நாங்கள் ரெண்டு பேருமே, யார் அந்த வேற ஒரு ஆன்மாவும் இவருடைய ஆன்மாவும், நாங்கள் ரெண்டு பேரும் அந்த இடத்திற்கு போயிட்டு வருவதற்கு சிறிது கால அவகாசம் அப்படிங்கிறது பிடிக்கும். இந்த கால அவகாசம் நாங்கள் போயிட்டு வரக்கூடிய நேரம் வரைக்கும் இவருடைய உடல் செத்த பிடமாட்டை தான் கிடக்கும், யாருமே இவருடைய உடலை தொற்றக்கூட கூடாது. ஸோ அது மட்டும் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னு சொன்னானே, சரின்னு சொல்லி இவருடைய உடலை எடுத்து ஒரு நாற்காலியில் கம்ஃபர்டபுளாக அப்படி உட்கார வச்சிடறாங்க. உட்கார வச்சதை உடனேயே வேறு ஒரு நாலு ஆன்மாக்கள் வந்து இவர்கள் இருவரையுமே அந்த சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு வந்து கூப்பிட்டு போகிறாங்க. அந்த வந்த நான்கு ஆன்மாக்களும் ஆடவர்கள் போல் இருக்காங்க, மிகுந்த அழகுடையவர்களாகவும் ஒளி உருந்து இவர்களாகவும் இருக்காங்க அப்படின்னு வந்து இவர் சொல்கிறார். அப்போ அந்த இடத்துக்கு கூப்பிட்டு போகிறாங்க. கூப்பிட்டு போனோன்னே அந்த போர்னுடைய கொடுமைகள்லாம் எப்படி இருக்குதுன்னு பார்த்தேன் அப்படிங்கிறாரு இவர், யார் கிரெக் அவர் சொல்கிறார். அப்போது போர் நடந்துக்கிட்டு இருக்கு, ஆண்களும் பெண்களும் அடிச்சுக்கிறாங்க எல்லாமே. ஸோ இறந்தவர்கள் என்ன ஆகிறாங்க அப்படின்னு சொன்னால், இவர்கள் சூக்குமுடலில் தானே இருக்காங்க. இந்த இறந்தவர்கள் வந்து தான் இறந்தோம் அப்படின்னே தெரியாமல் அந்த ஆவி உடல் எடுத்ததற்கு பிறகும் கூட அந்த இறந்தவங்கிறதே தெரியாமல் மேல் உலகத்துலேயும் கொஞ்சம் இப்படி மேலே போய் அங்கேயும் சண்டை போட்டுக்கிட்டே தான் இருக்காங்களாம். அவங்களுக்கு செத்து போனோன்னே தெரியல. அந்த அளவுக்கு அந்த ஃபோக்கஸ் வந்து அந்த போரில் தான் இருக்குது. கம்ப்ளீட்டாக தான் செத்தோங்கிறதே தெரியாமல் சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்களாம். அப்போ அவர்களை வந்து மனசாந்தி பண்ணி அவங்க நீங்கள் செத்து போயிட்டீங்கப்பா, நம்ம வந்து மேல் உலகம் போகணும் அப்படிங்கிறதுக்காக மிகுந்த அழகும் தேஜஸும் கொண்ட பெண் உருவங்கள் வந்து அந்த இடத்துக்கு வருவதாகவும், அவர்கள் மனம் சாந்தி அடைய வச்சு அவங்கள வந்து மேல் உலகம் கூப்பிட்டு போனதாகவும் சொல்கிறாங்க. ஸோ இவர் என்னென்னா அழுத்தமாக சொல்கிற அதெல்லாம் வந்து இந்த ஏஞ்சல்ஸ் சொல்லுவோம்ல, தேவ கன்னியர்கள் தேவமங்கை அப்படின்னு சொல்லுவாங்க, அவங்க தாங்க வேறு வழியில் அவ்வளோ அழகும் அவ்வளோ தேஜஸும் வந்து அவர்களை தவிர வேறு யாருக்குமே இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்மளுடைய அந்த ஆன்மூலக பதிவுகளில் நிறைய பார்த்துருக்கோம். அப்போ அந்த மாதிரி வந்து அவங்கள கூப்பிட்டு போகிறாங்க. ஸோ போர்னுடைய கொடுமைகள் வந்து ஒரு தனி மனிதனுடைய சுயலாபத்திற்காக இத்தனை பேர்த்தனுடைய ஒரு வாழ்க்கையும் மனோநிலையும் வந்து ஒருத்தன் கெடுக்கிறான் அப்படிங்கிறவனுக்கு இந்த மாதிரி விஷயம்லாம் அவனுக்கு கண்ணுக்கு தெரிஞ்சுது அப்படின்னு சொன்னால் போர்னு ஒரு விஷயத்தை தொடங்கவே மாட்டாங்க. எல்லாமே சமாதானமாக அமைதியாக இருப்பாங்க. என்ன பண்ணுறது நிலை அப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி இதெல்லாம் நமக்கு அவர் சொல்லிவிட்டு அந்த செய்திகள் எல்லாத்தையும் பார்த்துட்றாரு. பார்த்துட்டு திருப்பி இங்கே திருப்பி இவங்க ஊருக்கு வந்துடுறாங்க, சிட்னிக்கு வந்துடுறாங்க. வந்த உடனே இவரை கூப்பிட்டு போனாங்களே ஒரு நால்வர், அதுக்கப்புறம் அவங்க வரல. இவர் உடல் கூடவே இன்னொரு ஆன்மா இருக்குதுன்னு பார்த்தோம் இல்லையா, அந்த ஆன்மா பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இங்கே கூடியிருக்கவங்கள்ட்ட இவர் உடலுக்குள்ளே புகுந்து இவர் வாயால் அந்த சொன்ன செய்திகள் என்ன அப்படின்னு சொன்னால், உங்களுடைய மகனை நாங்கள் வந்து அங்கே பார்த்தோம், அவன் வந்து போரில் காயப்பட்டு இருக்கான், நான் வந்து அவனுக்கு வந்து உங்கள் கூட பேச சொல்லி அவங்களுக்கு வந்து ஒரு விஷயத்தை அவங்களுக்கு சொல்லிட்டு வந்துட்டோம், அவன் வந்து உங்களுக்காக கடிதம் எழுதிட்டு இருக்கான், இரண்டு மூன்று வாரத்திற்குள்ளாக உங்களுக்கு கடிதம் வந்து சேரும், எந்த விதமான கவலையும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த ஆன்மா போக இவனுடைய ஆன்மா இவனுடைய உடலுக்குள்ளே வந்துடுது. வந்த உடனே அவர் விழிப்படைகிறார். விழிப்படைஞ்சோடனே அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு நீங்கள் என்ன நடந்தது எதுன்னு என்கிட்ட சொல்ல வேண்டாம், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டாரான். அன்றைக்கி ராத்திரி இவர் வீட்டுக்கு போன உடனேயே இவர் பழசெல்லாம் தனக்கு என்ன இருக்குங்கிறது ஞாபகப்படுத்தி பார்க்கும்பொழுது இங்கிருந்து போனதுலேருந்து அங்கே பார்த்ததுலேருந்து எல்லாமே அவருக்கு ஞாபகம் வருது. அப்போ தான் அந்த அங்கலாப்பில் நம்மகிட்ட வந்து சொல்கிறார், போர் புரியக்கூடாது, மனசு வந்து அமைதியாக இருக்கணும். ஸோ ரொம்ப கஷ்டமான ஒரு நிலை அது, செத்து நிம்மதி இல்லாத ஒரு சூழ்நிலை அது, ரொம்ப கஷ்டமான ஒரு கொடுமையான ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறார். இப்படி இருக்கக்கூடிய காலகட்டங்களில் பார்த்தோம் அப்படின்னு சொல்லும்பொழுது ஒரு பெண்மணி அவங்கக்கிட்ட வந்து கேட்குறாங்க என்ன அப்படின்னா, அதே சிட்னியில் தான் இது மேக்ஸிமம் நடக்குது, இந்த பேய் பங்களாலாம் இருக்குல்ல, இந்த ஹாண்டட் ஹவுசஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, ஸோ அந்த மாதிரி விஷயமெல்லாம் வந்து உங்களுக்கு தெரியுமா, இதுக்கு முன்னாடி நீ இது பார்த்துருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு, இல்லைங்க எனக்கு அந்த மாதிரி அனுபவங்கள் கிடையாது, இருந்தாலும் அப்படி ஒரு அனுபவம் வந்து எனக்கு அது என்ன தான் இருக்குதுன்னு நான் தெரிஞ்சுக்கணும்னு ஒரு ஆர்வம் அப்படின்னு சொல்ல, அந்த பெண்மணி என்னென்னா எங்கள் வீடு இப்போ அப்படி தான் இருக்குது, கொஞ்சம் வந்து எனக்கு உதவி செய்கிறீங்களா அப்படின்னு இவர் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்த மாதிரியே தாராளமாக வர்றாங்க அப்படின்னு சொல்லி ஒரு இவர்களுடைய அந்த கூட்டம் குழு இருக்கும் இல்லையா, அவர்களோடு அங்கே போகிறாங்க. போயிட்டு அந்த வட்டமாக அந்த நாற்காலியில் வந்து போட்டுட்டு அந்த வட்டமாக நாற்காலி போட்டு அந்த கை இப்படி பிடிச்சி உட்காந்துட்ருக்காங்க. கொஞ்ச நேரம் கூட ஆகுது. திடீர்னு இருந்திருந்தாப்பில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இவருக்கு ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளான ஒரு சுச்சுவேஷனு, யாரோ தன்னுடைய தலையை வந்து இப்படி இப்படி பின்னாடி இருந்து இப்படி பிடிச்சி இப்படி முறுக்கி தலையை வந்து இப்படி முறுக்கி எடுக்கிற மாதிரி இவருக்கு ஒரு ஃபீல்.
என்னமோ பண்ணி பார்க்குறாரு, தன்னுடைய சக்தி மட்டும் இது பண்ணி பார்க்குறாரு, ஒன்றும் முடியல. அந்த வலி அவரால் பொறுக்க முடியாமல் ஒரு இது ஜர்க்காக முழுது ஒரு பிடிச்சி இப்படி கீழே ஒரு தள்ளு தள்ளி விட்டு நாற்காலியிலேருந்து அப்படி விழுந்துடுறாரு கீழே. அப்போது சரி ஓகே கன்ஃபார்ம் ஆகிடுச்சிங்க என்னமோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து திருப்பியும் நாற்காலியில் உட்காந்து இப்போ வேறு வழியே இல்லை, நம்ம வந்து அந்த சூக்குமுடல் போனால் தான் இங்கே என்ன நடக்குதுன்னு தெரியும் அப்படின்னு சொல்லி இன்னும் ஃபோக்கஸ் அதிகமாக கொண்டு பொழுது வித்தின் ஃபியூ மினிட்ஸ் அவர் உடலிலிருந்து அந்த ஆன்மா வெளியே வந்துடுது. வெளியே வந்து பார்க்கும்பொழுது தான் அங்கே நிஜமாலுமே இன்னொரு ஆன்மா இருக்குது. அப்போ இவர் உடல் விட்டு இவருடைய ஆன்மா வெளியே வந்தோடனே அங்கே இருக்கக்கூடிய ஆன்மா இவருடைய உடலை பற்றிட்டு இவர் மூலமாக பேச ஆரம்பிக்குது. என்ன அப்படின்னு சொன்னால், நான் வந்து ஒரு மாலுமி, நான் மாலுமியாக இருக்கக்கூடிய காலத்தில் என்னுடைய அந்த புடனி இருக்கு இல்லையா அந்த கழுத்து, அது வந்து உடஞ்சி நான் வந்து இறந்துட்டேன். அப்போ நான் மாலுமியாக இருந்த காலத்தில் இந்த வீட்டில் நான் கொஞ்ச நாள் தங்கியிருந்தேன். ஸோ நான் இறந்த உடனே எனக்கு அந்த ஞாபகத்தின் பேரில் நான் இந்த இடத்துக்கு வந்துட்டேன் அப்படிங்கும்பொழுது இங்கே கூட இருக்கக்கூடியவர்கள் கேட்குறாங்க, நீ ஏன் இந்த வீட்டில் இருக்கக்கூடிய பெண்மணியை நீ தொந்தரவு பண்ணிகிட்ருக்க அப்படின்னொன்னே, இங்கே இந்த மாதிரி அந்த பெண் பயப்படுறாங்க, அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய பொருளெல்லாம் உடச்சிட்ற, கதவு ஆடுது ஜன்னல் ஆடுதுன்னு அவங்க ரொம்ப பயப்படுறாங்க, நீ ஏன் அவங்க மனநிம்மதி வந்து கெடுக்கிற அப்படின்னொன்னே, இல்லை இல்லை என்னுடைய நோக்கம் அது கிடையாது, நான் வந்து என்னுடைய மகளுக்கு நான் வந்து ஒரு செய்தியை ஒன்று அனுப்பணும் அப்படின்னு நான் விருப்பப்படுறேன், ஸோ அதை சொல்கிறதுக்கு தான் நான் முயற்சி பண்ணேன்னா நான் அவங்க புரிஞ்சிக்கல பயந்துட்டாங்க அப்படின்னு சொன்னோன்னே, என்ன ஏது அப்படின்னு கேட்கும்பொழுது அது ஏன் அந்த பெண்ணுக்குன்னு நீ இது பண்ணனை சூஸ் பண்ணேன்னா, ஒரு ஆன்மா வந்து சும்மா ரேண்டமாக எல்லாத்துக்கிட்டையும் இந்த மாதிரிலாம் பிஹேவ் பண்ண முடியாது, அவங்களுக்கே வந்து அந்த எனர்ஜி இருந்தால் மட்டும்தான், அந்த ஆன்மாக்களை உணரக்கூடிய அந்த எனர்ஜி இருந்தால் மட்டும்தான் அந்த எனர்ஜியை நான் எடுத்துக்கிட்டு அது மூலமாக தான் இந்த பொருட்கள் இப்படி அசைக்கிறது மூலமாக நான் இங்கே இருக்கேன் அப்படிங்கிறத என்னால் காட்ட முடியும். ஸோ அந்த பெண்மணிக்கே அந்த சக்தி இருக்குது, அதையே அவங்க உணராமல் இருக்காங்களே தவிர அவங்களுக்கு அந்த சக்தி இருக்குங்கிறது எனக்கு தெரியும். ஸோ அவர்கள்ட்ட இருந்த அந்த சக்திகளை எடுத்து தான் நான் இந்த மாதிரியெல்லாம் பண்ணினேன், எனக்கு அவங்கள பாதிக்க வைக்கணும்னு எந்த அவசியமும் இல்லை, எனக்கு இந்த உதவி மட்டும் செய்யுங்க அப்படின்னு சொல்லி தன்னுடைய மகளினுடைய பேரும் விலாசமும் கொடுக்குறாங்க. அவங்க எங்கேன்னா ஸ்காட்லாண்டில் இருக்காங்க, இவங்க இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கிறது சிட்னியில். அப்போது சரி ஒன்றும் கவலைப்படாதீங்க, நாங்கள் வந்து அவர்கள்ட்ட பேசுகிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு இவங்க ஒரு ஒப்பு வாக்கு மூலம் கொடுத்தோன்னா அந்த ஆன்மை வெளியே போயிடுது. இந்த கிரெக் இவனுடைய ஆன்மை இவருடைய உடலுக்குள்ளே வந்துடுது. 3 தினங்கள் ஆகுது. இவர் குழுமத்தில் இருந்த ஒருத்தர் வந்து அந்த பெண்மணி கூட தொடர்பு கொள்கிறார், தொடர்பு கொண்டு பேசி அங்கே இருக்கவங்க இவங்ககிட்ட சொல்லும் பொழுது, ஆமாம் இந்த மாதிரி எங்கள் அப்பா இருந்தது உண்மைதான், அந்த இடத்துல இருந்தார் நான் கேள்விப்பட்டிருக்கேன், பட் ரொம்ப நாளாக எங்களுக்கு கான்டாக்டே இல்லை, சும்மா ஏதோ இருக்காருன்னு தெரியும், அவர் நாங்கள் பார்த்தோம், எந்த பெரிய தகவலும் எங்களுக்கு தெரியாமல் போச்சு, உயிரோடு இருக்காரா இல்லையான்னு கூட எங்களுக்கு தெரியாமல் தான் இருந்தது, ஸோ நீங்கள் சொல்லி தான் அவர் வந்து இறந்துட்டார் அப்படிங்கிறது எங்களுக்கு வந்து தெரியுது. ஸோ ஓகே அவர் என்ன மெசேஜ் சொல்லணும்னு விருப்பப்பட்டாரோ அந்த மெசேஜை கன்வே பண்ணிடுறாங்க. அதோட சரிங்க, அந்த வீட்டில் வந்து அந்த மாதிரி எந்த விதமான ஒரு இந்த பொருள் உருட்டுறது அது இதெல்லாம் எதுவுமே நடக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவர் கிரெக் நம்மளுக்கு என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னு சொன்னால், ஆக்சுவலாக அந்த பேய் வீடு அப்படின்னு சொன்னதுனால அந்த வாடகை கம்மியாக வாங்கியிருந்தாங்களாம், இது சரியாக போச்சு அப்படின்னு சொன்னோன்னா அந்த பெண்மணிக்கு வந்து வீட்டினுடைய ஓனர் வாடகை அதிகம் பண்ணிட்டாரா, இது சும்மா ஒரு துணுக்கு செய்தியாக சொன்னாங்க. பட் எனவே இந்த ஆன்மாக்கள் வந்து ஒரு இடத்துல இருக்காங்க, அவர்கள் வந்து இந்த மாதிரியெல்லாம் அமானுஷ்யமான செயல்கள் செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அதற்குண்டான காரணம் என்னென்னு பார்க்கும்பொழுது அவர்கள் நம்மக்கிட்ட ஏதோ ஒன்று சொல்ல வர்றாங்க, அவர்கள் மனசில் ஏதோ ஒரு ஏக்கம் வந்து இருக்குது, அவர்கள் இறந்தாலும் சரி இந்த உலகத்தில் வந்து அவர்கள்ட்ட இருந்த அந்த ஒரு பிடிப்பு அப்படிங்கிறது இன்னும் விட்டு போகாமல் இருக்கக்கூடிய ஒரு காரணத்தினாலையும் தான் வாழ்ந்த காலத்தில் தான் ஏதோ சொல்லணும்னு விருப்பப்பட்டதை சொல்லாமல் இறந்ததுனால அந்த இவர்களை இந்த ஆன்மா உடலில் இருக்கக்கூடியவர்களை யாருனால் புரிஞ்சிக்க முடியுமோ கிரகிச்சிக்க முடியுமோ அவர்கள்கிட்ட இந்த மாதிரி சங்கேத மொழி மூலமாக அவர்கள்ட்ட சொல்கிறதுக்கு விருப்பப்படுவாங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி அதை வந்து நம்ம நினச்சி பயந்துக்கிறமே தவிர மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. அவங்க ஒரு சில விஷயங்களில் பண்ணி காமிப்பாங்க, அது கேட்கல அப்படின்னு சொன்னால் நேரடியாக அவங்களே வந்து அந்த தாக்குற மாதிரி இது இருக்கும். சார் நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியல அப்படிங்கிறனால பயந்துக்கிறோம், பயப்படணும்னு அவசியம் இல்லை, அவங்க யார் என்னங்கிறத ஒரு கம்யூனிகேட் பண்ணால் போதும். அப்படி உங்களுக்கே பயமாக இருந்தாலும் இந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களை கூப்பிட்டு அவர்கள்ட்ட வந்து அந்த பேசி இதுதான் ரீசனான்னு சொல்லிவிட்டு அவர்களுடைய கோரிக்கைகளை கேட்டு அதற்குண்டான நிறைவேற்றிட்டாலும் அவங்க அதுக்கு மேலே இங்கே இருக்கவே மாட்டாங்க, அவங்க பாட்டு கிளம்பி போயிடுவாங்க. ஸோ ப்ராக்டிக்கலாக பயப்படாதீங்க எதுக்குமே, இது பயப்படுறதுக்கு உண்டான ஒரு விஷயமே கிடையாது, இது நார்மல், இந்த உலகம் அப்படி தான் இருக்குது, நம்ம இன்றைக்கி உடலோடு இருக்கோம், நம்ம நாளைக்கு இறந்தாலும் நமக்கும் இதே கதி நடக்கிறதுக்கும் எந்த விதமான ஒரு சாத்தியக்கூறுகளும் உண்டு அப்படிங்கிறாங்க. ஸோ அதனால் பயப்படாதீங்க, பயப்படுற அளவுக்கு இது ஒரு பெரிய ஒரு இதுவும் இல்லை அப்படின்னு வந்து சொல்கிறேன். ஸோ இதுதான் இது வந்து அவருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு முக்கியமான ஒரு அனுபவமாகவும் சொல்கிறேன். அந்த சவுத் ஆஃப்ரிக்கன் இன்சிடென்ட்டையும் இந்த ஆன்மா வந்து ஒரு வீட்டை பிடிச்சிட்ருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அனுபவம் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு அனுபவமாக தன்னுடைய வாழ்க்கையில் இருந்ததாகவும் அவர் கிரெக் அவர் வந்து சொல்கிறார். ஸோ இதுதான் வந்து இன்றைக்கு உண்டான செய்திங்க. ஸோ
பார்க்கலாமே. நிறைய பேர் யாருக்காவது இந்த மாதிரி சூக்கு மூடல் பயணம் எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இதற்குண்டான அனுபவம் இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், தெரிஞ்சுக்கலாம். இது இன்னும் தொடர்ச்சி இருக்குது, இந்த தலைப்பு கீழே இன்னும் தொடர்ச்சி இருக்குது. ஸோ இந்த ஒளி ஆகாயம் அப்படிங்கிறதுல வந்து எல்லாமே வந்து இருக்குது. நம்ம அதை யூஸ் பண்ணி நம்ம எங்கே வேணாலும் ட்ராவல் பண்ணலாம், என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக சொல்லக்கூடிய அந்த ஒரு செய்தி தான் இது. ஸோ இது பிடிச்சிருந்துருக்கும், இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். நாளைக்கு கியூஎன்டியில் சந்திப்போம். ஸோ அதுவரையும் தொடர்ந்து நினைந்திருங்கள். நான் உங்களுக்கு தெரிந்த பாருங்கள். நன்றி.